அனைவருக்கும் வணக்கம். பிரசன் மீடியா நண்பர்களுக்கு முதல் வணக்கம். ஏதாச்சும் சொல்லாமா? எதையாச்சும் ஒன்று சொல்லுங்கிறீங்களா? ஓகே. சயின்டிஃபிக் த்ரில்லர் இந்தியன் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப அரிதிரும் அரிதாக பழக்கப்பட்ட ஒரு ஒரு கான்டென்ட். தமிழ் சினிமாவில் அது ரொம்ப 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 குறைவு. அது ஒரு ஒரு ஷார்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு எழுத்தாக வந்துட்டு போயிருக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாலா டைரக்டர் அவர்களை சந்தித்த போது ஒரு கான்டென்ட்ல நடித்தேன், ஒரு ஷார்ட் ஃபிலிமில். அது நடித்து ஒரு 15-20 நாள் கழிச்சு இன்டர்ஸ்டெல்லார் படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ஊரில் இவ்வளோ அழகாக இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருட்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே இன்டர்ஸ்டெல்லாரில் பார்த்த அதே த்ரில்ல கொடுத்த ஒரு மனிதர் 10 வருடம் நடுவில் ஒரு கான்டாக்டே இல்லை. சொல்ல மாதிரி வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அவர் இந்த யூனிவர்ஸுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் இந்த மாதிரி ஒரு ஒரு ரைட்டிங்க்கு. ஏன்னா அறிவியல் சார்ந்து படம் வருதுங்கிறது கஷ்டம். அது நிறைய நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை கான்டென்ட்ல கொண்டு வர முடியும், அதை ஸ்க்ரீன் பிளேவா எழுத முடியும். ஏன்னா அவர் பேசுறப்பவே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், மெட்டாஃபிசிக்ஸ் இந்த மாதிரி நிறைய பழக்கத்தில் இல்லாத படித்தவர்கள் மட்டுமே பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கும். அந்த வகையில் ஒரு அறிவுள்ள ஒரு ஒரு அறிவியல் தெரிந்த ஒரு இயக்குனர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி. அவரை நமக்கு பிடித்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோ பிரபு சார், பிரகாஷ் சார், கோபிநாத் சார், தங்க பிரபாகர் சார் இவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து அவரை வந்து இப்போ முதல் படம் அவருக்கு கொடுத்துருக்கிறது பெரும் மகிழ்ச்சி. எப்பவுமே ரொம்ப அழகாக வித்தியாசமான கதைகளில் ஜீவா பிரதர் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோன்னே குருலா படுத்தப்போ எப்படி பிரதர் அவ்வளோ சின்ன வயசில் ராம் நடிச்சிங்க, கட்டுரை தமிழ் நடிச்சு கேட்டப்போ அவர் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தார். அவங்க சொல்கிறது நல்லா இருக்கும் பிரதர், அது அப்படியே பண்ணால் போதும், நல்லா வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா கதைகளும் தன்னோட தனித்துவமும் இயக்குனரோட எழுத்துக்கு எந்த அளவுக்கு தன்னோட நடிப்பு மூலமா உறுதுணையா இருக்கணுமோ இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு பெஸ்ட் பர்சன், ஜோவியல் பர்சன், வெரி ரொம்ப ஜாலியா இருக்கும் அவருக்கு ஒர்க் பண்றது. ஜீவா பிரதர் இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமான நம்பிக்கையான ஒரு 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 ஹீரோ. ஸோ இந்த படம் பாக்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஃபிலோமின் நடிச்சப்போ பழக ஆரம்பிச்சது, ஒவ்வொரு மேடையிலையும் பார்த்துட்டு இருக்கோம். லவ் யூ டார்லிங், என்னோட போர்ஷன் எது கட்டாகல இல்ல. தேங்க்யூ சோ மச். அண்ட் டிஓபி கோகுல் சார், 12:10 பார்த்துட்டு அருண் அவர்களிடம் அந்த படத்தோட இயக்குநர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இடையான பாண்ட் எப்படி, அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு கதைக்குள்ள பேசிக்கிறாங்கிறது, பாலாவும் கோகுல் பிரதர் அவர்களும் எப்படி செட்டில் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ஆத்மார்த்தமா இந்த கதைக்கு வந்து உழைச்சிருக்காங்க. இந்த படத்துல எனக்கு இதுவரைக்கும் பண்ணாத ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு 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 கதாபாத்திரத்தை நான் எனக்கு கொடுத்துருக்காரு பாலா அவர்கள். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஒரு கதாபாத்திரம் ஒரு வளர்ந்து வர ஒரு ஒரு நடிகனுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த வகையில் நான் ஐம் சோ பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஒன்ஸ் அகேன். அண்ட் சாம் சிஎஸ் பேக்ரவுண்ட் கிங். ஸோ அவரு அவரு அவரோட மியூசிக் எப்படி இருக்கும்னு நம்ம அவரோட பாடல்கள் மூலமாகவும் சரி, பிஜே மூலமாகவும் சரி, அந்த படத்தோட டேப்போ கொண்டு போயிட்டே இருப்பார் ஆடியன்ஸோட கவனம் சிதறாமல். இந்த படத்துலையும் அதே தான் இருக்கும். ஸோ வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த படம் வருகிற 11-ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மக்களுக்கு பிடித்தமான, எல்லோரும் கண்டிப்பாக 1-2 முறை இந்த படத்தை பார்ப்பீர்கள் என்று நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். பிளாக் படம் ட்ரெய்லர் வந்த உடனே நிறையா வந்த நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த படத்தினுடைய ரீமேக், இல்லை இந்த படத்தோட ரீமேக் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துருக்கும், வந்துட்டே இருந்துச்சு, இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க என்னங்க ரீமேக் பண்ணுறீங்க, கிரெடிட் கூட தரமாட்டிங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. இது வரைக்கும் ஒரு 20-க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியாச்சு. ஆனால் எப்போவுமே ஒரிஜினல் ஃபிலிம்ஸ் மட்டுமே பண்ணணும், ஒரு இங்கிருந்து இருக்கக்கூடிய கதைகள் மட்டுமே பண்ணணுங்கிற ஒரு பாலிசியாகவே இருந்திருப்பனால வந்து ரீமேக் எவ்வளவோ வந்தாலும் பண்ணாமல் இருந்தோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஆங்கில படத்துடைய ரீமேக் தான் முறையாக ரைட் வாங்கி பண்ணது. அது எந்த படங்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாலா பொறுத்தளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு கதையை ரொம்ப தெளிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு முதல் படத்துலேயே அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒருத்தராக பாலா இருந்தார். இந்த வகையில் ஸ்கிரிப்டை படித்தோம்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. எங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்கிரிப்டை எப்படி ஆடியன்ஸ்க்கு இது சரியாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு டீம் ஒரு புது இயக்குனர் வர்றப்போ
அவரோட ஒர்க் பண்ண ஒரு செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, க்ரூ இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு க்ரூ வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி, ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ண எங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு 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 புதுமுக இயக்குனருடைய அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரெஷரையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு டெக்னிஷியன்ஸ் க்ரூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோ டு கேமராமேன் கோகுல் தான். அவர் வந்து அந்த வகையில் ரொம்ப அருமையாக அந்த டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு கூடவே சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு என்ன வேணுமோ இதை சரியாக எடுத்துகிட்டு வரக்கு என்ன பண்ணமோ அதை பண்ணி கொடுத்தாரு. அந்த வகையில் கோகுலுக்கு நன்றி. அண்டு இந்த கதையை சொல்லக்கூடிய இடம் அது வந்து மக்களுக்கு சரியாக புரியணும்னா அதனுடைய அமைப்பு அது எந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் டாக்டர் சதீஷ்குமார் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு ஃபிலோ இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபஸ்ட் எடிட்டர்னு சொன்ன உடனே வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபிலோ வந்து வளர்ந்துருக்குறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. அந்த வகையில் ஃபிலோ கிட்ட இந்த கதை இருந்துச்சுன்னா இது நல்ல வழியில் மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலோ கிட்ட வந்திருந்தோம். தேங்க்யூ ஃபிலோ, படம் தான் வந்திருக்கு. அண்டு மியூசிக் ஒரு த்ரில்லர் ஜானர் மக்களுக்கு எப்பவுமே உலகளாவிய அளவில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜானர், ஒரு யூனிவர்ஸில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஜானர்னா வந்து த்ரில்லர் ஜானர். அதுக்கு மிக முக்கியம் வந்து சவுண்ட். அந்த வகையில் சாம் எங்களுக்கு கைதி ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தார். இந்த படம் அவருக்கு அவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த மாதிரியான ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தார். அவரால் இன்றைக்கும் இங்கே வர முடியல, அவருக்கும் நன்றி. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் ஒர்க் பண்ணக்கூடிய மொத்த டீமு முழுமையான ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. பாலா சொன்னாப்பில் நாங்கள் இந்த கதையை நிறைய பேருக்கு நாங்கள் இது சொன்னோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் திரு ஜீவா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அவர் இந்த மாதிரி படம் வந்து யோசிப்பாரா அப்படின்னு சொல்லி டவுட்ஃபுல்லாக இருந்தோம். பரவாயில்ல, வித்தியாசமே இருக்குமே, அவர்கிட்ட சொல்லி பார்ப்போம், அட்லீஸ்ட் ஒரு ஒப்பீனியனாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் ஃபஸ்ட் அவர்கிட்ட போனோம். பட் கதையை கேட்ட உடனே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ஜானர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி இமீடியட்டாக பண்ணார். அந்த வகையில் ஒரு புதுமுக இயக்குனரை நம்பி, அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையை வந்து எடுத்துக்கிட்டு அதை அவர் வந்து நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். சொந்தங்களில் திரு ஜியோ அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அண்டு பிரியா அவங்க வந்து பாலா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கதையை கேட்டாங்க, அதுக்கப்புறம் வாங்கி படித்தாங்க, படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசினாங்க. அந்த மாதிரி கேட்டேன், படித்தேன், புரியல, சரி ஓகே உங்களை நம்பி வர்றேன், கரெக்டாக பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. ஐ திங்க் அவங்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். மற்ற வீடு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி. படமாக வந்து நிச்சயமாக இந்த படம் வந்து படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தோம், என்னடா எல்லாரும் வந்து புரியுமா புரியுமான்னு திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு வந்து குழப்பக்கூடிய படம் கிடையாது, இந்த படம் நிச்சயமாக புரியும். ஆனால் படம் நாலு பேர் பார்த்துக்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன்ல இந்த கதை வந்து இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விதமான ஒரு ஒரு கதை இந்த படத்துக்கு வந்து பிளாக்குங்கிற ஒரு நல்ல டைட்டில் அமைஞ்சது, ஒரு நல்ல ரிலீஸ் டேட் அமைஞ்சது, இது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஐ திங்க் எல்லாமே நல்ல விதமாக வந்திருக்கு. இந்த வகையில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்த படத்தினுடைய மொத்த டீமுக்கும், சில பேர் ஆக்டர் வந்து விவேக் அவரோட ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தோம், சில இந்த படம் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மற்ற ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாத்துக்குமே நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் ஸ்டுடியோஸுடைய மொத்த குரூவுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.